ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி முன்னா கூட கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஷோல குற்றாலீஸ்வரன் வந்திருக்கிறாரு, நேஷனல் லெவல் ஸ்விம்மர். இவரை பத்தி நிறைய படிச்சிருப்போம், இங்கேயோ பாத்துருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு 13-14 வருஷம் அவர் என்ன பண்றாருன்னே தெரியல, சுத்தமா மறந்துட்டோம். இப்ப ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா மெடல் வாங்கலன்னு எல்லாரும் குற்றாலீஸ்வரனை தேடிட்டு இருக்கோம். சோ அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் ஒரு வாரம் தான் ஆயிருது, கை பிடிச்சு கூப்பிட்டு இருக்கோம். சோ சொல்லுங்க, நீங்க சொல்லும்போது அப்போ இருந்த மீடியாஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அந்த மீடியான்னு பாத்தீங்கன்னா நீங்க சாதனைகள் எல்லாம் பண்ணும்போது பொதுகையில வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அதிகபட்சமா உங்களுக்கு ஒரு ரீச் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இன்னைக்கு இவ்வளவு மீடியாஸ் இருக்கு, இவ்வளவு சோசியல் சைட்ஸ் எல்லாம் இவ்வளவு இருக்கு, நம்ம இவ்வளவு ஆக்டிவா இருக்கும், எனக்கா தோணிருக்கா நம்ம ஒரு 90s பிறந்திருக்கலாம், பிறந்திருந்தா இன்னைக்கு நம்ம பெசன்ட் நகர்ல ஒரு 7 TV வாங்கிருக்கலாம் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நீங்க? பெசநகர் வீடு பத்தி யோசிக்கல, பட் டெஃபினட்டா வந்து அந்த எக்ஸ்போஷர் லெவல் பத்தி கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் தோணும். ஸோ இப்போ வந்து இந்த அவேர்னஸ்லாம் பார்க்கும்போது, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியா ஒரு இந்த மீடியா ஹவுசஸ்லாம் எம்பவராக இருக்கு இல்லையா, அது பார்க்கும்போது ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். பட் இன்னொரு சைடில் பார்க்கும்போது இப்போ வர அந்த யங்கர் ஜென்ரேஷன் அவங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறது, அவங்களுக்கு இந்த பப்ளிசிட்டி கிடைக்கிறது, அவங்களுக்கு இந்த என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிறது, அது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் தர விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ இப்போ பிளாட்ஃபார்ம் இப்போ ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ எனி டேலண்ட் இப்போ குழந்தை நல்லா பாடுதுன்னு வைங்க, இல்லை குழந்தை நல்லா டான்ஸ் ஆகுது, அதுக்கு ஒரு அவென்யூ இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. முன்னாடி அவங்களே ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி பிறந்தாங்கன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது. ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அபண்டன்ட். ஸோ அது வந்து அதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இஸ் பீங் வேஸ்ட். ஸோ அது பார்க்கும்போது சீரியஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன நினைக்கிறேன், இப்போ நான் ஒரு ஸ்விமிங் அகாடமி ஆரம்பிக்கணும்னா ஐ கேன் டெஃபினெட்லி அட்வர்டைஸ் த்ரூ இதே மீடியா, இதே சோஷியல் மீடியா, அந்த அவென்யூஸ் யூஸ் பண்ணி நானும் ஐ கேன் லைக் யூ கிவ் பேக் டு த ஸ்போர்ட். ஸோ எல்லாத்துமே பாசிட்டிவ் தன் ப்ரோஸ் இருக்கு. ஸோ நான் பிறந்தது வந்து ஐ கான் சேஞ்ச். ஸோ இப்போ அதை வச்சு என்ன பண்ணலாங்கிறது டெஃபினெட்லி இட்ஸ் பாசிட்டிவ். ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.